தமிழக அரசின் ஒரே ஒரு ஹோமியோபதி கல்லூரி மதுரை திருமங்கலத்தில் செயல்பட்டு வரும் நிலையில் அங்கு பயிலும் மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்குகிறார். கணேஷ்குமார், இந்த போராட்டத்தில் மாணவர்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? பொங்கலி மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியில் கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி கல்லூரியில் பயிலக்கூடிய சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து தற்பொழுது உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 5 ஆண்டுக்கும் மேலாக இந்த கல்லூரியில் அடிப்படை வசதிகள் குறிப்பாக குடிநீர் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாணவிகளுக்கான விடுதி என்பது தற்பொழுது செயல்படாமல் இருக்கிறது. காரணம், அந்த விடுதி மிகவும் பாலடைந்த நிலையில் இருப்பதால் ஒரு அபாயகரமான நிலையில் இருப்பதாக கூறி கல்லூரி நிர்வாகமே அந்த விடுதியில் தங்க வேண்டாம் என அறிவுறுத்தியிருக்கிறது. எனவே வெளியே தங்கக்கூடிய ஒரு சூழல் என்பது மாணவிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய மாணவர்களுடைய விடுதியும் மிகவும் மோசமான நிலையில் எந்தவிதமான அடிப்படை உட்கட்டமைப்பு வசதி இல்லாமல் செயல்படுகிறது. அறைகள் முழுவதுமாக சேதமடைந்த நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர்கள் இருப்பதாகவும் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக மாணவியிடமே கேட்கலாம், சொல்லுங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது? நான் கவர்மெண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கேன். எங்களோட காலேஜில் வந்து தமிழகத்திலே இது ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான், 50 சீட் தான். நாங்கள் மெரிட் சீட்டில் நல்லா கட் ஆஃபோடு இந்த காலேஜுக்கு ஒரு பல கனவுகளோட ஒரு டாக்டர் கோர்ஸ் படிக்கணும்னு வந்திருக்கிறோம். பட் ஆனால் எங்கள் காலேஜில் அந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லை. பில்டிங்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் சரியில்லாமல் இடிஞ்சு விழுந்துட்டுருக்கு. மழை காலங்களில் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறோம். எங்களோட கிளாஸ் ரூம்ஸில் மழை வந்து கிளாஸ்க்குள்ளே பெய்யுது, அந்தளவுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதுக்கடுத்து நாங்கள் மழை பெஞ்சு அடுத்து வந்தால் இடிஞ்சு விழுந்துருமோ அந்த பயம் எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நாங்கள் மார்னிங் 10:00 வந்தால் ஈவினிங் 5:00 தான் நாங்கள் போகிறோம். ஆனால் எங்களுக்கான பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. சப்போஸ் அந்த ஒரு பாத்ரூம் தான் இருக்குது, அதுலேயுமே சம்டைம்ஸ் தண்ணி வர மாட்டேங்குது. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட எங்கள் காலேஜில் வந்து இல்லை. லேபரேட்டரி எல்லாமே ரொம்பவே மோசமான நிலைமையெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்க நிறைய பிற மாவட்டங்கள்லேருந்து நிறைய பேர் வந்து இங்கே படிக்கிறோம். ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற கேர்ள்ஸுக்கு ஒரு ஹாஸ்டல் கூட இல்லை. நாங்கள் வந்து ஹாஸ்டலில் இருந்தோம், பட் ஆனால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சரியில்லைனால எங்களை வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க. நாங்கள் போன மார்ச்சில் வெக்கேட் பண்ண 2 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் இன்னும் எங்களுக்கு ஹாஸ்டல் கட்டித்தர எந்த முடிவுமே அவங்க எடுக்கலை. ஹாஸ்டல்லையுமே ப்ராப்பராக எங்களுக்கு எதுவுமே செஞ்சு தரல. இப்போ நாங்கள் வெளியே ரூம் எடுத்து தான் இருக்கிறோம். நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து மாதம் வாடகை, அதுக்கப்புறம் மெஸ் ஃபீஸ் எதுவுமே கட்டுறதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறாங்கன்னா ஃபீஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும், எல்லா ஹாஸ்டலுக்கான எல்லாமே கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து வெளியே வந்து ரெண்ட் அவ்வளோ கட்டி நாங்கள் வந்து படிக்கிறோம். மிடில் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி பாய்ஸ் ஹாஸ்டல்லையுமே அந்த போகிற வழியே ரொம்ப சகதியாக இருக்குது. எங்கள் பாய்ஸ் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி பாய்ஸ் ஹாஸ்டலுமே இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் இருக்குது. 40 பாய்ஸ் சேர்ந்து ஒரு பாத்ரூம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்குது. அதுவும் எப்போ வேணால் இடிஞ்சு விழுந்துடலாங்க. அது இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டினது, ஆனால் ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்குது. எந்த ஆக்ஷனுமே இவங்க வந்து எடுக்கலை. அதே மாதிரி எக்ஸாம் டைம்லலாம் அங்கே நிறைய பாம்பு தொல்லைகள், எலி தொல்லைகள்னால எலினால் எங்கள் பாய்ஸ் நிறைய பேர் வந்து அவதிப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கரெக்டான முறையில் வந்து எல்லாருமே தீர்வு காணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு முதல்ல வந்து எங்கள் கிளாஸ் ரூம்ஸ்லாம் நல்லா சரி பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து அதுக்காக மாற்று ஏற்பாடு பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு ஒரு போதிய ஒரு கல்லூரியோ ஏதோ ஒன்று எங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி அடுத்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்காவது இனி ஒரு ஹாஸ்டலை வந்து அரேஞ்ச் பண்ணும். பாய்ஸ் ஹாஸ்டல்னாலும் சரி, கேர்ள்ஸ் ஹாஸ்டல்னாலும் சரி, இது வந்து தமிழகத்திலே ஒரு காலேஜ் தான் இருக்குது, திருமங்கலத்தில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து வருஷம் சொல்லிகிட்ருக்கோம், நீங்கள் வந்து கரெக்டாக இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தாமதிக்காமல் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். உங்களது இவர்களது பிரச்சனையை கேட்டிருக்கலாம். சொல்ல முடியாத துயரத்தில் தான் இவர்கள் இந்த கல்லூரி வகுப்பை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வரும் அடுத்து வரக்கூடிய புதிய மாணவர்களுக்காவது இந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பொங்குழலி தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணேஷ்குமார்.